இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபை இணங்கக்கூடிய வகையிலும் சர்வதேச தரத்தை கொண்ட உள்ளக விசாரணை ஒன்றை நடத்த இலங்கை அரசாங்கம் தயாராக இருப்பதாக இலங்கை அரசாங்கம் தெரிவித்துள்ளது. யுத்த வெற்றியுடன் தொடர்புடைய மகிந்தவுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் அதற்கு அரசாங்கம் அனுமதிக்காது என்று தெரிவித்த அமைச்சர் ராஜித சேனாரட்ன, அவர் வேறு நோக்கங்களுக்காக செய்த தவறுகளுக்காக அரசாங்கம் அவரை காப்பாற்றாது என்றும் கூறினார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த செய்தியாளர் சந்திப்பு நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்றபோது ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இதன்போது அவர் தொடர்ந்தும் கூறுகையில், இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபை இணங்கக்கூடிய வகையிலும் சர்வதேச தரத்தை கொண்டதுமான உள்ளக விசாரணை ஒன்றை நடத்த இலங்கை அரசாங்கம் தயாராக இருக்கின்றது. யுத்த வெற்றியுடன் தொடர்புடைய மஹிந்த ராஜபக்சவிற்கு பாதிப்பு ஏற்பட்டால் அதற்கு அரசாங்கம் அனுமதிக்காது. எனினும் அவர் வேறு நோக்கங்கருதி செய்த தவறுகளுக்காக அரசாங்கம் அவரை காப்பாற்றாது. குறிப்பாக வெள்ளைக்கொடியேந்தி வந்தவர்களுக்காகவும் பணத்திற்காகவும் கொலை செய்திருந்தாலோ மஹிந்த ராஜபக்சவை பாதுகாக்க மாட்டோம். அத்துடன் இலங்கையில் சர்வதேச விசாரணைகளுக்கு ஒருபோதும் அனுமதி வழங்கப்படாது. மாறாக சர்வதேச தரத்திலான உள்ளக விசாரணை நடத்தப்படும். இவ்வாறான சர்வதேச தலையீடுகளுக்கும் சர்வதேச விசாரணைக்கும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவே காரணம். அவர் உரிய வகையில் உள்ளக விசாரணையை முன்னெடுக்கவில்லை. அப்படி விசாரணைகளை மேற்கொண்டிருந்தால் இந்த அழுத்தம் வந்திருக்காது. மஹிந்த ஆட்சியில் சர்வதேச விசாரணைக்காக 3 நிபுணர்கள் நியமிக்கப்பட்டதுடன் தரிஸ்மன் அறிக்கைக்கு மஹிந்த ராஜபக்ச இணக்கம் தெரிவித்தார். இதனூடாக மஹிந்த அரசு சர்வதேச விசாரணைக்கு தலை சாய்த்துள்ளது. எவ்வாறெனினும் சர்வதேச விசாரணைக்கு ஒருபோதும் அனுமதி அளிக்க முடியாது. மாத சம்பந்தம்